இருக்கிறார்கள். இந்த கர்பலா காணி சம்பந்தமாக ஒரு சில குற்றச்சாட்டுகள் ரஹிமௌலி அவர்களுக்கு ஏற்படும். நாங்கள் எங்களை அந்த காணி வந்து சுமாராக 1920 எங்களை பரம்பரை சொத்தாக இருந்து வருகின்றது. எனவே தற்போது அந்த காணி சுனாமியில் பாதிக்கப்பட்டு வாங்கி சில காணியை அடைத்தோம். சிலது காணி அந்த காணியை கொடுக்க வந்த காரணம் என்னவென்றால், அந்த அரையம்பதி பிரதேச கோவில் என்ற போர்வையில் அந்த பெரிய கிடங்குகளை வெட்டி மடுவாக்கி சம்பந்தான் அவர் காணியை ரொய்மொழியை கண்டு இப்படி காணி ஒன்றைய மொழியை நீங்கள் எழுந்துக்கிட்டு அழைச்சிக்காக தான் இந்த ஊர் பாதுகாக்கப்படும், அந்த ஊரை பாதுகாக்கப்படுக்கலாம் சொல்லி ரஹிமௌலி அவர்கள்ட்ட அந்த காணியை கொடுத்தோம். கொடுத்தது பின்பு 2013 அந்த காணியை கொடுத்தோம். 2013 நம்ம கொடுத்ததில் யாரும் என்ன செய்யல, அந்த காணி இதுக்கு வாங்கி என்கிட்ட வர இமையில போய் வாராகலையே அப்படின்னு என்ன செய்யுங்க, நாங்கள் வாங்கி அப்படி அந்த காணி உறுதி வந்து இந்த அறிவு ஃபெஸ்டிவல காணி உறுதி, காணி உறுதி வந்து நம்பர் வந்து 10780 இந்த பில்டிஸ் காலத்தில் எழுவப்பட்ட காணி. அதுக்கப்புறம் ஒரு வீட்டு ஒன்றையும் நிறைய இது பில்டிஸ் காலத்தால் கொடுக்கப்பட்ட காணி, அந்த நம்பர் வந்து 85 சைவர் இதுதானே. அப்படியானே காணியை ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு தெரியும். அதுக்கு கிராண்ட் வந்து எங்கள்கிட்ட நிறைய கிராண்ட், அதுக்குரிய கிராண்டுகள் தான் இது. சே பில்டிஸ் காலத்தில் கொடுக்கப்பட்ட படம் சேவே படம். அடுத்தது வந்து இந்த படம் வந்து இது மூன்றாவது இந்த ஆகிறது. இவ்வளவு படங்களும் நாங்கள இருக்கின்றது ஆதாரங்கள். அடுத்தது கோட்ஸால் நாங்கள் வழக்கு போட்டு கோட்ஸ் வந்து நிறைய இதுதான் கோட்ஸ் எங்களுடைய பேர்கள் நிறைய ஓட அந்த வழக்கு இது பண்ண வந்த கால பேர்கள் தான் இவ்வளவு. இப்படியான காணியை நான் சொந்த எங்களை பரம்பரை சொத்தி கள்ளக்காணின்னு சொல்லி இவ்வளவு 3 ஏக்கர் அவிடத்தில் இல்லை, இல்லாமல் 16 ஏக்கரை சுற்றி அடைச்சி போட்டு துண்டு உண்டாக மாச சீட் யார் அவர் ஒரு காணியை சொந்த காணியை 50, 100, 200, 1000 ரூபாய்க்கு மாத அடிப்படையில் விற்பாலா? இதெண்டே ஒரு கள்ளக்காணியை தான் இப்படி செய்யலாம். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் சட்டப்படி நாங்கள் கொடுத்துருக்கோம், சட்டப்படி சகல ஆதாரத்துடையும் அவருக்கு நாங்கள் காணியை கொடுத்துருக்கின்றோம், அவர்கிட்ட நாங்கள் சகல டாக்குமெண்ட் கொடுத்துருக்கின்றோம், நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் இதில் எங்களுக்கு எந்த அளவுனா இந்த பயம் இல்லை. சட்டப்படி கோர்ட் சிரிக்கி போலீஸ் இருக்கி அதில் என்ன செஞ்சுக்கணும், சகல ஆதாரங்கள் நாங்கள் மோலியில் அவர் ஒப்படைச்சிட்டு அந்த காணியை சேவை பண்ணி கிராண்ட் இது பண்ணி அதுக்குரிய இன்கம் ரிசீட் எடுத்துட்டு அந்த காணியை என்ன செஞ்சுருக்கேன் வாங்கியிருக்கேன். கோர்ட்ஸுமே எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு தீர்ப்பு தான் தெரியும். இதுதான் தாரம் சாமி.